Hi friends, welcome to Exam Tamil. நம்ம சேனல்ல ஏடிஎம் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பேங்கிங் அவேர்னஸ் செக்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல வந்து ஏடிஎம்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏடிஎம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக் ஏடிஎம்ஸ் தான் நம்ம கவர் பண்ணோம். ஆன் சைட், ஆஃப் சைட், ஒயிட் லேபிள், அப்புறம் ப்ரௌன் லேபிள் அண்ட் நார்மல் பேங்கோட ஏடிஎம்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதுல வந்து நம்ம வந்து ஸ்பெஷல் ஏடிஎம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் ஏடிஎம்ஸும் நமக்கு குவெஸ்டன்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லைனாலும் இது ஸ்பெஷல் விஷயம் இல்லையா, நம்ம தெரிஞ்சுச்சுன்னா நல்லதுதான் இருக்கு. ஸோ என்னென்ன ஸ்பெஷல் ஏடிஎம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பயோமெட்ரிக் ஏடிஎம். ஸோ நம்ம நார்மலா ஏடிஎம்க்கு போனா என்ன பண்ணுவோம், கார்டு இன்சர்ட் பண்ணுவோம், பின் நம்பர் போடுவோம், கேஷ் எடுப்போம் இல்லையா. ஸோ இந்த பயோமெட்ரிக் ஏடிஎம் எப்படின்னா, ஐ ரெட்டினா, தட் இஸ் நம்ம ஐரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ணோட இதை வச்சு பாக்குறது, அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட், நம்ம கை ரேகையை வச்சு எடுக்கிறது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி, ஏன்னா அது வந்து யாராலையும் ஏமாத்த முடியாது இல்லையா, நம்ம கையை போய் நம்ம வச்சா மட்டும்தான் எடுக்க முடியும். கார்டுல பின் நம்பர் வந்து யாராவது தொலைச்சு போயிடும், யார்கிட்ட சொன்னா அவங்க சீட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி. ஸோ இது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து ஆதார் எனேபிள்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஏடிஎம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசிபி பேங்க். இந்த டிசிபி பேங்க் தான் முதல் முதல்ல கொண்டு வந்தது இந்தியால, பில்வாரா, ராஜஸ்தான். ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுருந்தா போதும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆதார் எனேபிள்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஏடிஎம் இந்தியால. ஆதார் நம்பர் போடணும், அதுக்கப்புறமா கைரேகை வைக்க சொல்லுவோம். அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல நம்ம கைரேகையை வச்சோம் அப்படின்னா கேஷ் வந்து வந்துடும், கரெக்டா மேட்ச் ஆச்சு அப்படின்னா. ஆதார் டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேட்டா பேஸ் கூட இது வந்து ஃபிங்கர் பிரிண்டா மேட்ச் பண்ணும். இதுக்கப்புறம் ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து இது ட்ரை பண்ணிட்டாங்க, நிறைய பேங்க் வந்து ட்ரை பண்ணிருக்கு, இந்தியன் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், நிறைய பேங்க் ட்ரை பண்ணிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல பைலட் பேசிஸ்ல. பட் ஃபர்ஸ்ட் வந்த ஏடிஎம் வந்து இந்த டிசிபி பேங்கோட தான். இப்ப அடுத்த ஸ்பெஷல் ஏடிஎம் பார்க்கலாம். ஸோ நம்ம செகண்ட் ஏடிஎம் என்னன்னு பார்த்தா மொபைல் ஏடிஎம். ஸோ மொபைல் ஏடிஎம் வந்து ஏடிஎம் ஆன் வீல்ஸ். இப்ப வீல்ஸ்ல வந்து ஹோட்டல் இருக்கு இல்லையா, வேன்ல எடுத்து போய் ஹோட்டல் வைப்பாங்க, அந்த மாதிரி இது வந்து ஒரு வேன் மாதிரி இருக்கும், அதுல வந்து ஏடிஎம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரே இடத்துல இருக்காது, மூவ் ஆயிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்க்கு. ஸோ ஒரு இடத்துல 2 hours இருக்கும், அதுக்கப்புறம் 2 hours இருக்கும், அந்த மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியால வந்தது எங்க அப்படின்னு பார்த்தா ஐசிஐசிஐ பேங்க் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு மும்பைல. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல மொபைல் ஏடிஎம்ஸ் வந்துடுச்சு, ரூரல் ஏரியாஸ்லயும் சரி சிட்டிஸ்லயும் சரி, நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நடமாடும் ஏடிஎம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைய இடத்துல வந்துடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த கொரோனானால மக்களால வெளில வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ஏரியாக்கே போய் பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல வந்திருக்கு. குறிப்பா இந்தியன் பேங்க் வந்து சென்னையில கொண்டு வந்திருக்கு இந்த ஃபெசிலிட்டிய. ஸோ நிறைய இடத்துல மூவ் ஆயிட்டே இருக்கும் அந்த ஏடிஎம், யாருக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஏரியாவுக்கு வரும்போது. இப்போ நெக்ஸ்ட் ஏடிஎம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் வந்து டாக்கிங் ஏடிஎம். டாக்கிங் ஏடிஎம்னா என்ன, பேசும் ஏடிஎம். ஸோ நம்ம நார்மலா ஏடிஎம்க்கு போனா என்ன, ஸ்கிரீன்ல தான் வரும், நம்ம அதை பேஸ் பண்ணி டைப் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஏடிஎம் வந்து பேசும். ஸோ அதை எல்லா வேர்ட்ஸையுமே நமக்கு வாய்ஸா கேட்கும், அதனால இது வந்து விஷுவலி இம்பேர்ட் பீப்புள், அதாவது பிளைண்ட் பீப்புளுக்கு அண்ட் இல்லிட்ரேட் பீப்புள், படிக்க தெரியல அப்படின்னா ஸ்கிரீன்ல என்ன வருதுன்னு அவங்களால படிக்க முடியாது. ஸோ இது பேசிச்சு அப்படின்னா அவங்களால அதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஏடிஎம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி விஷுவலி இம்பேர்ட் பீப்புளை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த ஏடிஎம் வந்து கொண்டு வந்தது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஏடிஎம்ல வந்து இயர்ஃபோன்ஸ் வரும். ஸோ அந்த இயர்ஃபோனை காதில் மாட்டிக்கணும், இல்லை நம்மளே இடத்துக்கு போய் ஏடிஎம்ல அதை ஃபிக்ஸ் பண்ணி காதில் வச்சுக்கணும். ஸோ அது பேச பேச நம்ம என்ன கீ ப்ரெஸ் பண்றோமோ, நீங்க என்ன கீ ப்ரெஸ் பண்ணிருக்கீங்கன்னோ அது வந்து சொல்லுவோம் இயர்ஃபோன்ல. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இந்தியாவில இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அகமதாபாத் சிட்டில தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த டாக்கிங் ஏடிஎம். அதுக்கப்புறம் நிறைய சிட்டில இப்ப வந்துடுச்சு, நிறைய இடத்துல நம்ம டாக்கிங் ஏடிஎம்ஸ் இப்ப வந்து வந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் வந்து மைக்ரோ ஏடிஎம். இது வந்து ஒரு ஏடிஎம் ஆக்சுவலா சொல்ல முடியாது, இருந்தாலும் இது ஒரு மைக்ரோ ஏடிஎம் பேர் வச்சிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஏன் ஏடிஎம் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா நம்ம இருக்கிற ஏடிஎம்ஸ்க்கெல்லாம் போனா நம்ம என்ன பண்ணுவோம், யாரும் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹெல்ப்புக்கு யாரும் பேங்க் ஸ்டாஃப் இருக்க வேண்டாம், யாரும் வேண்டாம், நம்ம ஜஸ்ட் நாங்களும் அந்த மெஷினும் அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து அது கூட இன்டராக்ட் பண்ண போறோம், பின் நம்பர் போட போறோம், அக்கௌண்ட் நம்பர் போட போறோம், அது மெஷின் வந்து நம்ம காசு கொடுக்க போகுது. ஆனா இந்த மைக்ரோ ஏடிஎம் அப்படி கிடையாது. இது எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க, ஒரு கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின் பாத்திருப்பீங்க இல்லையா கடையில தான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும், அந்த மாதிரி இந்த இடத்துல கார்டு போடுறதுக்கு இடம் இருக்கும். ஸோ இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ்டாகவும் இருக்கலாம், கார்டு பேஸ்டாகவும் இருக்கலாம். இது யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வில்லேஜஸ்லாம் இருக்கு இல்லையா ரூரல் ஏரியாஸ்லாம், அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பேங்க் ஆக ஒரு பிரான்ச் வந்து வைக்க முடியாது,
பிரான்ச் வைக்க முடியாது, ஒரு ஏடிஎம் வைக்கிறது கூட ஒரு ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா இருக்கும். சோ எதுக்கு அங்கே வந்து ஏடிஎம் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு பேங்க் யோசிக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல மக்களுக்கு வந்து புரியவும் புரியாதுன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பேங்க் வந்து யாரை டிபெண்ட் பண்ணுவாங்கன்னா பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் எல்லாம் பேங்கோட எம்ப்ளாயிஸ் கிடையாது, ஆனா பேங்க் வந்து அவங்கள வேலைக்கு வச்சிருப்பாங்க. சோ அவங்க பேங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேங்கோட ஏஜென்ட் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம், பிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கையில இந்த மெஷினை கொடுக்கும் பேங்க். சோ அவங்க இந்த மெஷினை எடுத்துட்டு போய் வில்லேஜுக்கு போவாங்க. வில்லேஜ்ல இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை செய்வாங்க, அந்த மாதிரி இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் இருக்கு இல்லையா, முதியோர் பென்ஷன், அதெல்லாம் வாங்குவாங்க நிறைய பேர். சோ அவங்க கிட்ட எல்லாம் ரூபே கார்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா சில பேர் கிட்ட அது கூட இருக்காது. அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மெஷினை யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த இடத்துல அவங்க கையை வச்சா அந்த அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும். பட் மெஷின் தானா காசு கொடுக்காது ஏடிஎம் மாதிரி. அந்த பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் காசா கொடுப்பாங்க. இதே மாதிரி இந்த மெஷின் மூலமா வந்து கேஷ் டெபாசிட்டும் பண்ணலாம், சம்டைம்ஸ் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேலன்ஸ் இன்குவரி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா. சோ அதுக்கெல்லாம் ஒரு பர்சன் கூட இருக்கணும். சோ இந்த மெஷின் மட்டும் ஏடிஎம்மா ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனா இது பேர் மைக்ரோ ஏடிஎம் ஏன் பேர் சொல்றாங்க, அந்த சின்ன மெஷின்லயே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணலாம் அப்படிங்கறதுனால. பட் இதுக்கு கூட ஒரு ஆள் தேவை, அதுதான் முக்கியமான பாயிண்ட். பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்ணுவாங்க. சோ அவங்க இருந்தாதான் அந்த மெஷினை வச்சு அவங்க கேஷ் வந்து பிசிக்கலா கொடுப்பாங்க, அதுதான் இந்த மைக்ரோ ஏடிஎம். இப்ப நம்ம ஏடிஎம் பத்தி சில ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக சொல்றோம். சோ இதெல்லாம் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஏடிஎம் பத்தி. ஏடிஎம் வாஸ் இன்வென்டட் பை ஜான் ஷெப்பர்ட் பேரன். சோ இவர் தான் ஏடிஎம் கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் முதல் ஏடிஎம் வேர்ல்டுலயே எப்போ வந்தது அப்படின்னா 1967 பார்க்லேஸ் பேங்க் தான் ஃபர்ஸ்ட் ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணது. நம்ம இந்தியால எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1987 ஞாபகம் இருக்கா, 1987 HSBC பேங்க் தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. சோ வேர்ல்டுல முதல் ஏடிஎம் வந்து 20 வருஷம் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஏடிஎம். அடுத்தது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஏடிஎம்ஸ் இன் இந்தியா. சோ இந்தியாவில இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸும் கம்பேர் பண்ணா மகாராஷ்டிரால தான் அதிகமான ஏடிஎம்ஸ். அதே மாதிரி பேங்க், எல்லா பேங்க்கும் இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் கம்பேர் பண்ணா எஸ்பிஐ தான் இருக்கிறதுல நம்பர் ஆஃப் ஏடிஎம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஏடிஎம். சோ ஃப்ளோட்டிங் ஏடிஎம்னால தண்ணியில மிதக்கும் ஏடிஎம். சோ இந்த எஸ்பிஐ வந்து கொண்டு வந்ததுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஏடிஎம். கொச்சி கேரளால ஒரு போட்ல வந்து அந்த ஏடிஎம் இருக்கும், அது வந்து போயிட்டு போயிட்டு மூவ் ஆயிட்டு வரும் அது லேக்ல. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஏடிஎம் இந்தியால. அடுத்தது வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஏடிஎம். இதுக்கு முன்னாடி இது வந்து இந்தியால தான் இருந்தது, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அதையும் தாண்டி ஹைட்ல வந்து ஒரு ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு, நேஷனல் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் குஞ்சேரப்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 15,000 கரெக்டா நான் ஞாபகம் இல்லை, 15,800 சோ அவ்வளோ ஹைட்ல இருக்கு, அதுதான் இருக்கிறதுல ஹையஸ்ட். அடுத்தது வந்து கோல்டு ஏடிஎம். கோல்டு ஏடிஎம்னா ஏடிஎம்மே கோல்டுல இருக்காது, அந்த ஏடிஎம்ல இருந்து கோல்டு வரும் நமக்கு. ஏடிஎம்ல வந்து கேஷ் வரா மாதிரி இந்த ஏடிஎம்ல கோல்டு வரும். எங்க அப்படின்னு பார்த்தா அபுதாபியில தான் ஃபர்ஸ்ட் வந்தது இந்த கோல்டு ஏடிஎம். சோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா நிறைய இடத்துல வந்துடுச்சு, இது நிறைய பெரிய பெரிய மால்ஸ் நிறைய பெரிய இடத்துல இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சாங்க கோல்டு ஏடிஎம். மோஸ்ட்லி அந்த துபாய் அபுதாபி அந்த சைட்ல யூஏஇல தான் இது. சோ அங்கதான் கோல்டு ஃபேமஸ் இல்லையா, சோ அங்கதான் கோல்டு ஏடிஎம் ஃபர்ஸ்ட் வந்தது. சோ இதெல்லாம் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நம்ம ஏடிஎம் பத்தி தெரிஞ்சிட்டோம். சோ ஸ்பெஷல் ஏடிஎம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு. தேங்க்யூ.